சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வாழ்த்துக்கள். நான் உங்கள் சபீர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சபீர் குக்கிங் வேஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருச்சி பக்கம்லாம் நாங்கள் சமைக்க போகும்போது நிறையா கஸ்டமர்ஸ் வந்து கேட்குறது எங்களுக்கு பன் அல்வா செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி. ஸோ திருச்சி அந்த பக்கம் இருக்க சமையல்காரங்க எல்லாமே ஒரு சூப்பராக செய்வாங்க இந்த பன் அல்வா. ஸோ இந்த பன் அல்வா வந்து நாட்டு சக்கரையை வச்சு இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் எப்படின்னு செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ட்ரை பண்ண அந்த நாட்டு சக்கரை பன் அல்வா தான் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கிச்சனில் செஞ்சு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த நாட்டு சக்கரை பன் அல்வா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பட் இது வந்து நாங்கள் கல்யாண வீடுகள் எல்லாத்துலேயுமே வந்து செஞ்சு இதை வச்சுருக்கோம். ரொம்ப ஒரு டேஸ்டியான, ரொம்ப ஒரு தித்திப்பான ரெசிபி. இதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம பன் எடுத்து வச்சுருக்கோம். இதோடய அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பல்காக செய்யும்போது அதுக்கு ஒரு ரேஷியோ இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு கிலோ பிரெட்டு போட்டு செய்கிறோம் அப்படின்னா 2 கிலோ நாட்டு சக்கரை போட்டு இந்த அல்வா செய்வோம். இன்னும் தித்திப்பாக வேணும் அப்படின்னா 2.5 கிலோ நாட்டு சக்கரை போட்டு செய்வோம். இன்றைக்கி வந்து நம்ம 100 கிராம் பன் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு 8 பீஸ். ஸோ 1 கிலோவுக்கு 2 கிலோ நாட்டு சக்கரைனா 100 கிராமுக்கு 200 கிராம் நாட்டு சக்கரை. ஸோ 200 கிராம் நாட்டு சக்கரை போட்டு தான் இந்த பன் அல்வா நம்ம செய்ய போகிறோம். அதே மாதிரி நெய் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ செய்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர்ல 300 ml நெய் வந்து அதுக்கு இழுக்கும். ஸோ நெய் ஃபுல்லாகவே நெய்லேயே செய்யணுங்கிறத செய்யலாம். தேங்காய் எண்ணெய் நெய் பாதி பாதி அல்லது ரீஃபண்ட் ஆயில் நெய் பாதி பாதி மிக்ஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பாதி நெய் பாதி தேங்காய் போட்டு தான் இந்த அல்வா வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா தேங்காய் அவாய்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை முழுக்க முழுக்க நெய்லேயே செய்யணும், நீங்கள் நெய்லேயே செஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மண்ணை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு மிக்சியில் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பிரெட்டு வந்து நம்ம தூள் தூளாக பிடிச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம பேன் பற்ற வச்சு அல்வா செஞ்சிடலாம். பேன் காஞ்ச உடனே நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம 100 கிராம் பிரெட் அப்படிங்கிறதுனால ஒரு 30-40 ml நெய் எடுத்து வச்சுருக்கேன். பேன் காஞ்சிருச்சு, முதல்ல நெய்யை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெய் சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியை இதை சேர்த்துக்கலாம். முந்திரி நல்ல ஒரு ஸ்மெல் வருது. முந்திரி புரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதியிலேயே நம்ம இந்த பிரெட் தூளை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம ரவை கிளறும்போது எந்த பதத்தில் வருமோ அந்த மாதிரி நல்லா இந்த பிரெட் எல்லாமே இந்த நெய்யோட நெய்யாக மிக்ஸ் ஆகி நல்லா உதிரியாகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அந்த பிரெட்டோட அந்த ஸ்மெல் வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸப் ஆனதுக்கப்புறம், உதாரணத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த இந்த தூள் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கப்பில் எடுத்து நல்லா அமுத்தி பாருங்கள். ஒரு கப் அளவுக்கு வருது அப்படின்னா தண்ணியும் அதே 1 கப் அளவு சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை அதில் 2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. வீட்டில் செய்கிறீங்கன்னா இந்த அளவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். நம்ம எடுத்து இன்றைக்கி நம்ம அரைச்ச இந்த பன் வந்து 1 கப் வந்துருந்துச்சு. ஸோ இந்த கப் 1 கப் வந்துருந்துச்சு. அதே அளவு 1 கப் தண்ணி வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்தும் போது கொஞ்சம் சுடுதண்ணியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா கொலக்கொலன்னு ஆகும். அதே மாதிரி இந்த தண்ணியை சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து கொஞ்சம் நார்மலாக ஹைலியாக இருக்கட்டும். ஸோ நம்ம தண்ணி சேர்த்த உடனே எல்லாமே நல்லா தண்ணியெல்லாம் உள்ளே இழுத்து நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நீங்கள் தண்ணிக்கு பதிலாக பால் வேணுங்கிறவங்க பால் சேர்த்துக்கலாம். பட் நாங்கள் வந்து இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ தண்ணி சேர்த்த உடனே நாட்டு சக்கரை 2 கப் நாட்டு சக்கரை எடுத்துருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம நாட்டு சக்கரை ஆட் பண்ணோன்னே அதுவும் அந்த பிரெட்டோட ஒன்றோட ஒன்றா சேர்ந்து எல்லாமே நல்லா கெட்டியாக இருக்கும். இந்த நாட்டு சக்கரை கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எல்லாம் இலக ஆரம்பிக்கும். நீங்கள் நாட்டு சக்கரையை பாகா காய்ச்சி போடுறனாலும் போடலாம், இந்த மெத்தடில் போடுறனாலும் போடலாம். நாங்கள் பல்காக செய்யும் போது பாகா காய்ச்சி ஆட் பண்ணுவோம். நம்ம கம்மியாக செய்கிறதுனால டைரெக்டாக அப்படி ஆட் பண்ணிட்டோம். இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் வந்து நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் அல்லது தேங்காய் எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான மெத்தடு. பன் அல்வா செய்கிறதுக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நான் செஞ்ச இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் இந்த நாட்டு சக்கரை போட்டு கலக்கும் போது மட்டும் வர வரன் இருக்கும், நல்லா சீக்கிரமாக வேகமாக நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விடும்போது அந்த சக்கரை இது எல்லாமே நல்லா மிக்ஸப் ஆகும். இன்னும் கொஞ்சம் கொலக்கொலன்னு வேணும் பதத்தில், இப்போ நம்ம செஞ்சுருக்கிறது ஒரு கேசரி பதத்தில் செஞ்சுருக்கோம். இது இன்னும் கொலக்கொலன்னு வேணும்னு செய்கிறவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த அல்வா வந்து இந்த பதத்தில் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நாட்டு சக்கரை பன் அல்வா கேசரி பதத்தில் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி
இந்த பன் அல்வா எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தாலும். இந்த தேங்காயினுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ஸோ என்ன நம்ம நெய் ஊற்றி செஞ்சாலும் இந்த தேங்காய் அன்னைக்குன்னு வந்து ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இந்த நம்ம கேசரி பதத்தில் இது செஞ்சுருக்கனால அந்த தேங்காய் எண்ணெயோடு எடுத்து அப்படியே இது சாப்பிடும்போது அந்த பன் வந்து இன்னுமே இது பன்னாக ரவையாங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப அருமையாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதுவும் நாட்டு சக்கரையில் நம்ம செஞ்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி நம்ம வந்து மைதா பன் நாட்டு சக்கரை செஞ்சுருக்கோம். கோதுமை பண்ணும் இருக்குது. ஸோ நீங்கள் கோதுமை பண்ணில் செய்யறனாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம நாட்டு சக்கரை வந்து 1:2 சேர்த்துருக்கோம். சக்கரையாக இருந்தால் 1:25 சேர்த்துக்கோங்க. இது வந்து செட்டிலான ஒரு இனிப்புக்கு. இனிப்பு நல்லா தித்திப்பாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அல்வா அல்வா வந்து கையில் ஒட்டாமல் நல்லா பல பலன் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தல் இருக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து இந்த கேசரி பாத்தல் இருக்கனால தான் கையில் ஒட்டாமல் நல்லா வருது. இன்னும் நம்ம கொஞ்சம் கொலக்கொலன்னு செஞ்சிட்டோம் அப்படின்னா கையில் ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் நம்ம இந்த பதத்தில் தண்ணியும் இந்த அளவு வச்சு சக்கரை, நாட்டு சக்கரையும் இந்த அளவு போட்டு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ அல்வா வந்து ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டுகளில் செஞ்சு பாருங்கள். நாங்கள் செஞ்ச இந்த நாட்டு சக்கரை பன் அல்வா வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒரு சிம்பிளான, ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட் வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சபீர் குக்கிங் அண்ட் வீட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தினந்தோறும் இது போன்ற புத்தம் புது வீடியோக்களும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். நன்றி.